எந்த ஒரு தெளிவான முடிவுக்கும் வர முடியாமல் இடியாப்ப சிக்கலில் சிக்கித் தவிக்கிறது நியோமேக்ஸ் நிறுவனம். முதல் தகவல் அறிக்கையில் பதியப்பட்ட குற்றச்சாட்டுகள் மற்றும் அதன் மீதான விசாரணை முடிவுகளில் இருந்து ஒரு பெரிய பட்டியலை கையில் வைத்துக் கொண்டு முன்னணி இயக்குநர்கள் ஏஜெண்டுகளை வலைவீசி தேடி வருகிறார்கள் மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார். கைதாகி இருப்பவர்களுக்கு ஜாமீன் மனு, தலைமறைவாக இருப்பவர்களுக்கு முன்ஜாமீன் மனு, தனி நீதிபதியை நியமிக்க வேண்டும் என ஒரு வழக்கு என நீதிமன்றத்தின் கதவை தொடர்ந்து தட்டி வரும் நியோமேக்ஸ் நிறுவனம் எங்க கேஸை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரே விசாரிக்க கூடாது என்றும் மனு போட்டிருந்தார்கள். கோவில்பட்டியைச் சேர்ந்த சங்கரேஸ்வரன் கொடுத்த புகாரை வைத்துதானே கேசு போட்டீங்க. சங்கரேஸ்வரனுக்கும் எங்களுக்குமே எந்த பஞ்சாயத்தும் இல்லை. அவரோட அப்பா தான் முதலீடு செஞ்சிருந்தாரு. செட்டில்மெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகவும் கேசு போட்டாங்க. இப்ப அவங்களுக்கும் முழுசா செட்டில்மெண்ட் செஞ்சிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு எங்க மேல கேசு அப்படின்னு இவங்க வச்ச வாதத்தை மறுத்து மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது மதுரை உயர் நீதிமன்ற கிளை. எத்தனை பேர் முதலீட்டாளர்கள், இதுவரை எவ்வளவு வசூலித்திருக்கிறார்கள், வசூலித்த பணத்தை எங்கெல்லாம் முதலீடு செய்திருக்கிறார்கள் என்பது பற்றிய முழுமையான மதிப்பீட்டுக்கு வந்தால் மட்டுமே எங்களால் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார். மற்ற கிரிமினல் வழக்குகளைப் போல அதிரடிகளுக்கு இடமில்லாத முழுக்க முழுக்க டெஸ்கோர்க் வகையிலான வேலைபாணி என்பதால் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் சைலண்டாக வேலையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவுக்கு பிறகும் கூட நியோமேக்ஸ் நிறுவனத்தின் முன்னணி இயக்குநர்கள் புகார்தாரர்களின் எண்ணிக்கை கூடிவிடாதபடி அணைபோடும் வேலையை எல்லா மட்டங்களிலும் செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கேஸ்ன்னு போயிட்டா நிலமாத்தான் கொடுப்பாங்க, பணமா கிடைக்காது, வருஷ கணக்கா இழுத்துடுவாங்கன்னு இஷ்டத்துக்கு அளந்து விட்டு இருக்கிறார்கள். விஷயம் சந்திக்கு வந்து விட்டது, வழக்காகி விட்டது. நாம் சட்டப்பூர்வமாகத்தான் தொழில் நடத்தி வருகிறோம், இனி எல்லாமே சட்டப்படித்தான் நடக்கும் என்று இன்று வரையில் அவர்களால் வெளிப்படையாக அறிவிக்க முடியாத நிலையில்தான் சிக்கி தவிக்கிறார்கள். 14 ஆண்டுகளில் சிறுக சிறுக தமிழகத்தின் பல மாவட்டங்களில் கிளை பரப்பி 3 லட்சத்திற்கும் அதிகமான முதலீட்டாளர்களை கொண்ட நியோமேக்ஸ் நிறுவனம் அனைபோல அனைத்தையும் தேக்கி நிறுத்திவிடவே முயல்கிறது. முதலீட்டாளர்களின் குழப்பம், பயம், கொந்தளிப்பு என எதையும் பொருட்படுத்தாமல் பழையபடியே கமுக்கமாக முடிக்கவே கணக்கு போடுகிறது. பழைய பாணியிலே இப்போதும் கசியும் இடங்களில் ஒட்டு போட்டு மறைக்கவே முயல்கிறது. அணை உடைந்து பேராபத்தை உண்டாக்குவதற்கு முன்பாக உரிய சட்ட முறைகளின்படி தீர்வு காண ஒத்துழைக்க வேண்டும் என்பதே எல்லோரது எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது.